அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை சங்குப்பூ தாவரத்தை தாவரத்தை தான் பார்க்க போறோம் இதனுடைய வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா வெங்கலை சங்குப்பூ செரு விலை அப்படின்னு அழைக்கப்படுது இது இதோட வேறு பெயர்களை பார்த்தோம்னா கரிசன்னி வெள்ளை சங்கு புஷ்பம் வெள்ளை காக்கணம் மாமூலி கள்ளிக்கொடி அப்புறம் சங்க குஸ்பி சங்க புஷ்பி இந்த மாதிரி அழைக்கப்படுது இதில் ரெண்டு வகை காணப்படும் வெள்ளை சங்கப்பூ ப்ளூ கலர் சங்கப்பூ காணப்படும் இதில் வெள்ளை கலர் பார்த்தீங்கன்னா செரு விலைன்னு அழைக்கப்படும் ப்ளூ கலரில் ஊதா கலரில் காணப்படுது கரு விலை அப்படின்னு பெயர் அழைக்கப்படும் இதை பத்தின இலக்கிய குறிப்புகள் நிறைய குறிப்புகள் இருக்குது எல்லாமே வீட்டில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் இதில் வளரும்னு பார்த்தோமா இது பொதுவாக இந்தியா இலங்கை கேரளா உலகம் உலகம் காணப்படும் ஆனால் இது வந்து பொதுவாக அழகு தாவரமாக காணப்படும் ஒரு அரிய வகை மூலிங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஊதா சங்க பூ தான் எல்லாத்தாலையும் பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த வெள்ளை சங்க பூ வந்து அவ்வளோ யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு சில இடங்கள்லாம் மட்டுமே அழகு தாவரமும் அழகப்படுது ஒரு சில அறிவு மூலிகை தான் பத்து செடி வெள்ளை கலர் இருந்துச்சுன்னா ஒரு வெள்ளை சங்க பூ தான் அங்கே இருக்கும் ஏன்னா இது வந்து தெய்வ சக்தியை பெற்ற ஒரு மொழியாக கருதப்படுது இதை பற்றி சங்க கால பாடலாம் குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிற பாடலில் பார்த்திங்கன்னா சங்க கால மக்க மகளிர் வந்து குவித்து விளையாடிய பூக்களில் தொண்ணூத்தொம்பது பூக்கள்ல இதுவும் ஒன்றுன்னு கருதப்படுது இதை பற்றின குறிப்புகளும் இருக்குது விடியவில் கொடுக்குற பாருங்க இதெல்லாம் இது பயன்படும் பகுதியிலும் பார்த்தீங்கன்னா முழுத்தாவும் பயன்படுத்தப்படுது முக்கியமாக இது வந்து மாந்திரிகத்திலயும் அதிகமாக பயன்படுத்தப்படுது இது வந்து இந்த வெள்ளை சங்கப்பு பார்த்தீங்கன்னா சிவனுக்கு அர்ச்சனை செய்யறதுக்கு ஒரு சிறந்த மலராக கருதப்படுது அதாவது சிவனுக்கு உகந்த ஒரு மலரில் இந்த வெள்ளை சங்குப்பும் வந்து அதிகமாக கருதப்படுது இதெல்லாம் முறைன்னு சொல்லிட்டேன் இதுல வந்து வெள்ளை சங்குப்புக்கும் ஊதாக்கலா பூக்கும் வந்து வித்தியாசம் ஒரே மரியாதை இருக்கும் பூக்களை மட்டும்தான் மாறுபடும் ஆனா இதோட பயன்களை கொஞ்சம் மட்டும் அதோட வேர்ல்ல மாறுபடும் அதான் பார்த்தீங்கன்னா வெள்ளை சங்குப்பூல பார்த்தீங்கன்னா வெள்ளை சங்குப்பூட வேற வந்து கசையம் வச்சு சாப்பிட்டோமா வெட்டை நோய் தலை நோய் தலை சம்பந்தமான நோய்கள் அப்புறம் சுரம் வேதி அப்புறம் உள்ளுறுப்பு புண்கள் இதெல்லாம் வந்து குணப்படுத்தும் அதே நம்ம ஊதா சங்குப்பூ வேற வந்து கசையம் வச்சு சாப்பிட்டோமா முன்கிருமிகள்லாம் தொற்று வந்து அழிக்கும் மூட்டு வலி சம்பந்தமான நோய்கள் அளிக்கும் முடக்குவாதம் தலைவாரம் மலச்சிக்கலை இந்த நோய்களை குணப்படுத்தும் இந்த ரெண்டுத்துக்கும் வர வேறோட வித்தியாசம் இவ்வளோ தான் அதோட பயன்கள்ல இது பொதுவாக வந்து இது வெள்ளை சங்கப்பும் சரி ஓதா சங்கப்பும் சரி பொதுதான் தேநீர் வச்சு சாப்பிட்றாங்க அதுவும் வெள்ளை சங்கு நல்லா தேநீர் வச்சு கிடைச்சா அரிதுன்னு சொல்லுவாங்க தேநீர் தேநீர் மாதிரி பூ பூ அல்லது இலை ரெண்டுமே போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் இஞ்சி சாறு போட்டு நல்லா வேணுங்கிற அளவு பணங்கள் கண்டு செஞ்சு எப்படி டீ வைக்கிறமோ அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப உடம்புல இருக்கிற முக்காவாசி நோய்களை வந்து இந்த சங்குப்பூவே குணப்படுத்தும் அது இல்லாமல் உடலுக்கு வந்து ஒரு நேர்மறை சக்தி அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி வாங்க அதை நேர்மறை எண்ணங்களை வந்து அதிகமாக கொடுக்கும் சக்தி உள்ளது அதாவது மன மன சம்பந்தமாக எதிமையாற்றங்கள்லாம் குறைச்சி அது நேர்மையாற்ற கொடுக்கும் தன்மை உடையது சரி பயன்கள்னு பொதுவான மருத்துவ பயன்களை பார்த்தலாம் மருத்துவ பயன்களை பார்த்தோம்னா இது வந்து உடல் பருமன் நீரிழிவு அப்புறம் மரதி நோய்க்கு மன அழுத்தம் பட மனம் வந்து படபடப்பு இந்த மாதிரி நோய்களை பொதுவாக கனப்படுத்தும் இது இல்லாமல் தூக்கமின்மை அப்புறம் கண் பார்வை கோளாறு இப்போ உடம்புல ரத்தத்துல வந்து ரத்தம் கட்டிகள் இருந்துச்சுன்னா அப்போ ரத்த ஓட்டம் தடைப்பட்டு இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து மிகச்சிறந்த நம்ம இருந்தால் செயல்படும் இது இல்லாமல் தோ பொதுவாக வந்து தோல் வைக்கும் அப்புறம் முடி வளர்ச்சிக்கும் வந்து பயன்படுத்தப்படுது சங்குப்பு இலைகளை ஒரு சில இடத்துல வந்து சங்குப்பு இலைகள் பூவில் அரைச்சி வந்து தலைக்கு தேய்ச்சி தண்ணி ஊற்றிவாங்க முடி நல்லா கருகருன்னு வளரணும் அந்த வளர்ச்சியில பயன்படுத்தப்படுது இது இல்லாமல் இது பொதுவாக நோய் சக்திக்கும் அப்புறம் இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி நோய்களுக்கு பயன்படுத்துறது ஒரு சிலருக்கு வந்து முகம் வந்து பொழிவு இல்லாமல் இருக்கும் களை இல்லாம இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சங்குப்பூவை மட்டும் கிடைச்சா வெள்ள சங்கு பூ எடுத்து அரைச்சி நேரடியாக எதுவுமே நீங்கள் தலைவாத நேரடியாக வெள்ள பூ எடுத்து அப்படி அரைச்சி அது மட்டும் முகத்தில் பூசிந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து தினமும் ஒரு நாளைக்கு ஒருத்தர் கழிட்டு வந்துட்டு இருக்கப்பறம் முகம் வந்து நல்லா வசிக்கணும் அழகு முக பொழிவு வந்து நல்லாத்துக்கு கொடுக்கும் இது வந்து நான் அனுபவத்தில் கண்டிப்பேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறட்டுத்தன்மைக்கு வந்து மரட்டுத்தன்மை மற்றும் குடற்புழுக்கள் பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ண ஓட்டு மொத்தமா இது எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தோமா இது வந்து நிறைய வகையில பயன்படுத்துறாங்க அதாவது வேறு வந்து கசாயம் வச்சு பயன்படுத்துகிறாங்க பூக்களை வந்து குடி டீ மாதிரி வச்சு பயன்படுத்துகிறாங்க இது இல்லாமல் வந்து கசாயம் வச்சும் பயன்படுத்துகிறாங்க இது இல்லாமல் இதோட இலையை வந்து கசாயம் வச்சு அந்த கொதிச்ச நீரை அந்த கசாயத்தை எடுத்து நம்ம கால் புண்கள் மேலே ஊற்றுறப்போ கிருமி தொற்று வந்து இயல்பாக அழிக்கும் தன்மையுடையது இது இல்லாம இது வந்து பொடி முழு தவறையும் பொடி செய்து வச்சிருக்கிறாங்க இது இல்லாம பூக்களை மட்டும் பொடி செய்தும் பயன்படுத்துறாங்க இப்படி முழு தவறையும் பொடி செய்து போட்டு செஞ்சு இதை கசாயம் சாப்பிட்றப்ப சிறுநீரகங்கள் சம்பந்தமா உள்ளுறுப்பு புண்கள் அப்புறம் உள்ளுறுப்புகள் சம்பந்தமான எல்லாத்தையும் வந்து சரி பண்ணும் இது இல்லாம கிருமி தோற்றம் வந்து முக்காவசி அளிக்கும் தன்மை வேண்டியது ஓகே வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிக்கலாம் ஒரு டிஸ்லைக் பண்ணி கொடுங்க நன்றி